ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிள்ளையார் பிடிக்க குரங்காகி போன கதை அப்படின்னு சொல்கிறாளே சார், இது என்ன சார், இதுக்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக தொடர்பு என்பது உண்டு. அதாவது எப்படி எல்லாம் சொல்லுவான்னு பார்த்தோம்னா, பிள்ளையார் பிடிக்க குரங்காகி போச்சு அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு விஷயத்தை நான் செயல்படுத்த நினைக்கிறேன், நல்லபடியாக இதை செயல்படுத்த வேண்டும், இதை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இது பாதை மாறி வேறு ஒன்றாகி, அதாவது இது சரியான முறையிலே நடக்காமல் அந்த விஷயம் ஒரு அரைகுறையான ஒரு விஷயத்திலே முடிந்து விட்டது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர்கள் இந்த பழமொழியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. இந்த பிள்ளையார் பிடிக்க குரங்காகி போன கதை அப்படின்னு சொன்னால், இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த ஒரு சொற்றொடர் தான். இது எப்படி சார் அப்படின்னு சொன்னால், நம்ம மாதத்தில் பூஜை பண்ணும்போதே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம இல்லங்களிலே ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பூஜைகளை செய்யும் பொழுது முதல்ல என்ன பண்ணுவா, ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிப்பா இல்லையா, மஞ்சளில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி தான் ஆரம்பிப்பா, சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானை வணங்கி அந்த பூஜையினை துவக்குகிறோம். அப்புறம் அதுக்குரிய பிரதானமான பூஜை என்னவோ, ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம்னு சொன்னால் அந்த மிருத்யுஞ்சயனை ஆவாகனம் செய்வார்கள், நவகிரக ஹோமம் சொன்னால் நவகிரகங்களை ஆவாகனம் செய்வார்கள், பிரதானமாக என்னென்ன தேவதைகள் இருக்கிறதோ அந்த தேவதைகள் அத்தனையுமே அந்த கும்பத்திலே ஆவாகனம் செய்வார்கள். அப்படி வரிசையாக பண்ணிட்டோம், பரிவார தேவதைகள்னு சொல்லுவார், இந்த பரிவார தேவதைகள் அத்தனையும் ஆவாகனம் பண்ணிட்டோம், கடைசியாக என்ன பண்ணுவான்னு பார்த்தா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமேம் சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படின்னு சொல்லி ராமநாமத்தையும் சொல்லி ராமனையும் ஆவாகனம் செய்வார்கள். அவ்வாறு ராமனை ஆவாகனம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆஞ்சநேய சுவாமி வந்து நின்றுடுவார். கடைசியாக அந்த ஆஞ்சநேய சுவாமியையும் சேர்த்து ஆவாகனம் செய்து அந்த பூஜையை முடிப்பார்கள். அதாவது பிள்ளையாரிலே துவங்கி எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் முதல்ல பிள்ளையார் பூஜையில் ஆரம்பித்து கடைசியாக முடிக்கிறது எங்கே முடிப்பான்னு பார்த்தா, ஆஞ்சநேய சுவாமி வழிபாடோடு முடிப்பார்கள். இதுதான் பிள்ளையார் பிடித்து ஆரம்பித்து அங்கே ஆஞ்சநேய சுவாமியிலே முடிக்கின்ற அந்த முறை அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே, நீங்கள் நிறைய ஆலயங்களிலே இதை பார்த்துருக்கலாம். இந்த உருவத்தை ஒரு புறம் பார்த்தால் விநாயக பெருமானினுடைய உருவமும், மறுபுறம் பார்த்தால் ஆஞ்சநேய சுவாமியினுடைய உருவமும் ஒன்றாக இணைத்து வைத்திருப்பார்கள். இது எப்படி, இந்த சுவாமிக்கு என்ன தெரியுமா பேர் வச்சுருப்பா, அத்யாந்த சுவாமி அப்படின்னு சொல்லுவார். அத்யாந்த சுவாமி அப்படின்னு சொன்னால் ஆதி அந்த சுவாமி, ஆதியும் அந்தமும், ஆதி என்பது விநாயக பெருமான், அந்தம் என்றால் முடிவு, முடிவிலே இருப்பது ஆஞ்சநேய சுவாமி. இந்த இரண்டு திருவுருவங்களையும் ஒன்றாக இணைத்து அத்யாந்த சுவாமி பூஜை என்றே செய்து கொண்டிருப்பார்கள். இந்த உருவமும் இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, விநாயக பெருமானில் ஆரம்பித்து ஆஞ்சநேய சுவாமியில் அந்த பூஜையை முடிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதோடு சம்பந்தப்பட்டது தான். ஆக பிள்ளையார் பிடித்து குரங்கிலே முடிக்கின்ற அந்த பூஜா விதானத்திற்குத்தான் பிள்ளையார் பிடிக்க குரங்காகி போன கதை அப்படின்னு சொல்லி மாறியிருக்கே தவிர, இதனை நாம் தவறான அர்த்தத்திலே பொருள் கொள்ளக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த முறையின்படி பிள்ளையாரிலே ஆரம்பித்து ஆஞ்சநேய சுவாமி வரை கொண்டு சென்று அந்த பூஜையை முறையாக நடத்தும் பொழுது நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த பூஜையை பண்ணமோ அந்த பர்பஸ் கண்டிப்பாக சால்வ் ஆகிடும், நமக்கு அதற்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். இந்த அத்யாந்த சுவாமி ஆதி அந்த சுவாமியை வழிபடுவதன் மூலமாக நமக்கு வாழ்விலே அத்தனை விதமான வளங்களும் கிட்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.